ஹலோ நண்பர்களே, சமீபத்திய அரசாங்க அறிவிப்புகள் எல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வருங்கால வைப்பு நிதியின் PF 2022-2023 ஆண்டுக்கான வட்டி விகிதம் 8.15% ஆகும். மொத்தம் 24 கோடி PF கணக்குகளில் வட்டி வரவு வைக்கப்பட்டு விட்டதாகவும் எதிரொலிக்க 2 தினங்கள் ஆகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல், தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அரசு பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் 1040 உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதுநிலை ஆசிரியர்களாக பழைய நிலைக்கு பணியிறக்கம் செய்யப்பட உள்ளதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த தகவல், இந்த மாதம் தீபாவளி பண்டிகை நவம்பர் 12 கொண்டாடப்பட உள்ள நிலையில் நேற்று முதல் மகளிர் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்க அரசு தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சிறப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி மேல்முறையீடு செய்தவர்கள் பலதது விண்ணப்பங்கள் இன்னமும் பரிசீலனையில் இருப்பதாகவும், தகுதி வாய்ந்த அனைவருக்கும் உரிமை தொகை கிடைக்கும் வரை ஓய மாட்டோம் என்றும் முதல்வர் கூறியுள்ளார். அதிகாரிகள் கள ஆய்வு செய்த டிசம்பர் மாதம் முதல் புதிய நபர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல், வரும் 2024 அரசு பொது விடுமுறை பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மொத்தம் 24 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழ் புத்தாண்டு, மகாவீர் ஜெயந்தி ஆகிய 2 விடுமுறை நாளும், 5 விடுமுறை திங்கட்கிழமைகளிலும், 3 விடுமுறை வெள்ளிக்கிழமைகளிலும் வருகின்றன. ஆண்டின் தொடக்க மாதமான ஜனவரி மாதத்தில் மட்டும் 6 நாட்கள் பொது விடுமுறையும், ஏப்ரல் மாதத்தில் 5 நாட்கள் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு அக்டோபர் 31 வியாழக்கிழமை அன்று தீபாவளி வருகிறது. வியாழக்கிழமை அரசு பொது விடுமுறையுடன் கூடுதலாக இந்த ஆண்டு போலவே விடுமுறை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்த தகவல், நாட்டில் உள்ள மொபைல் பயனர்களுக்கு பிரத்யேக அடையாள எண்ணை மத்திய அரசு விரைவில் அறிமுகப்படுத்தவுள்ளது. சிம் கார்டு மோசடிகளை தடுக்கும் வகையில் இந்த அடையாள எண் கொண்டு வரப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் ஹெல்த் அக்கவுண்ட் போன்ற மொபைல் பயனர்களுக்கு இந்த தனித்துவமான எண் ஒதுக்கப்படும். பயனரின் மொபைல் இணைப்புகள் தொடர்பான விவரங்கள் இந்த ஐடியுடன் இணைக்கப்படும். பயனாளர்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்ட சிம் கார்டுகள் மற்றும் செயலில் உள்ள சிம்களின் விவரங்கள் இணைக்கப்படும்.